மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உலகில் முக்கிய உற்றுநோக்கலை ஏற்படுத்திய தாய்வான் மீதான 4 நாட்களுக்குரிய சீன படை ஒத்திகை, சீன தாய்வான் போர்க்கப்பல்களின் தீவிரமான போட்டியுடன் இன்று மதியத்துடன் நிறைவடைந்ததாக தெரிகின்றது. இதனையடுத்து இனிமேல் ஸ்ரீலங்காவின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி செல்லும் ஜுவாங்வாங் 5 உளவு கப்பல் மீது உலகின் கவனமும் இந்திய பெரியண்ணனின் கவனமும் ஒரு புவிசார் அரசியல் போட்டியாக திரும்பும் என்பது ஸ்ரீலங்காவுக்கு மிகப்பெரிய உறுத்தலையும் சவாலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் இந்த கப்பலின் ஹம்பாந்தோட்டை நங்கூரமுடலை மீளெடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு பெய்ஜிங்கிடம் கெஞ்சிக் கொள்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் பெய்ஜிங்குடன் தீவிரமான ஆலோசனைகள் நடத்தப்படும், அதன் பின்னர் தான் இதுகுறித்த முடிவு எடுக்கப்படும் என கொழும்பில் உள்ள சீன தூதரகம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு செய்தியை சொல்லியுள்ளது. இந்த விடயம் குறித்து ரணிலுக்கும் சீன தூதருக்கும் இடையில் நடத்தப்பட்ட அவசர சந்திப்பின் பின்னணியை இந்தியாதான் உருவாக்கியிருந்தது என்பது வெளிப்படையான ஒரு விடயம். சீன உளவு கப்பல் ஹம்பாந்தோட்டையில் தரித்து நின்றால் அது தனது தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதால் சீன கப்பலின் ஹம்பாந்தோட்டை நங்கூரமுடலை சகித்துக் கொள்ள மாட்டோம் என டெல்லி கராராக கொழும்புக்கு ஒரு செய்தியை கொழும்பிலும் அதேபோல கம்போடியாவிலும் வைத்து சொல்லியுள்ளது. இதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த விடயம் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே அரசு தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்னரே இந்த கப்பலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கான அனுமதியை ஸ்ரீலங்காவின் வெளிவார் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, துறைமுக அதிகார சபை ஆகியன கூட்டாக வழங்கிய போது இவ்வாறாக தாம் அனுமதி வழங்கியமை குறித்து தமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை என்ற விடயம் டெல்லிக்கு கடுமையான சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கு என்னதான் அதன் பொருளாதார நெருக்கடிக்காக அள்ளி அள்ளி உதவிகளை வழங்கிய போதிலும் இந்த விடயத்தில் கொழும்பு மூச்சு காட்டாமல் இருந்தது இந்தியாவுக்கு சீற்றத்தை தொடர வைக்கின்றது. ஆனால் இந்த கப்பல் இலங்கைக்கு வரும்போது கப்பலில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கண்காணிக்கும் உளவு கண்காணிப்பு டிரான்ஸ்போண்டர்களை நிறுத்தி விடுவோம் என சீனா கூறிக்கொண்டாலும் இந்தியா இதனை நம்ப தயாராக இல்லை. இந்த கப்பல் மூலம் தமது ஒடிசா மாநிலத்தில் உள்ள வீலர் தீவில் இருக்கக்கூடிய ஏவுகணை சோதனை தளம் மற்றும் தென்னிந்திய நிலைகளை கண்காணிக்க முடியும் என இந்தியா நம்பிக்கொள்கின்றது. இதற்கு ஆதாரம் இருக்கின்றது. இன்று கூட தென்னிந்தியாவின் ஸ்ரீஹரி கோட்டாவில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து காலை 9:18 SSLV உந்துகணை விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது. தமிழக அரச பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவிகளின் கூட்டு இணைப்பில் உருவாக்கப்பட்ட 8 கிலோ எடை கொண்ட அசாதிசாட் என்ற செயற்கைக்கோள் உட்பட 2 செயற்கைக்கோள்களை இந்த உந்துகணை புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய போதிலும் இந்த செயற்கைக்கோள்களில் இருந்து இதுவரை தொடர்புகள் கிட்டிக்கொள்ளவில்லை என அறிவிக்கப்படுகின்றது. குறைந்த இடையுடைய செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட SSLV முதன்முறையாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட பின்னர்தான் சீன உளவு கப்பலும் ஹம்பாந்தோட்டைக்கு வருவது இந்தியாவுக்கு கிளேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் சீனா விடயத்தில் அதிகமாக தாம் இறுக்கத்தை காட்டினால் சீனாவின் கடன் மறுசீரமைப்புக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற இன்னொரு கவலை ஸ்ரீலங்காவுக்கு உள்ளது. ஸ்ரீலங்காவின் இந்த கவலையில் ஆதாரம் இல்லாமலும் இல்லை. ஏனென்றால் சீனா இந்த நகர்வை எடுத்தால் இலங்கைக்கு பொருளாதார சவால்கள் தொடரும். இதற்கு அறிகுறியாக ஸ்ரீலங்காவின் புதிய அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் கட்டுமானத்திற்கு தேவையான 51 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை சீன அரசுக்கு சொந்தமான எக்ஸிம் வங்கி இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது. இது ஸ்ரீலங்காவை புதிய நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. இந்த சீன நிர்மாண திட்டத்தில் பணிபுரிந்த 500 சீனர்கள் இலங்கையை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். இதனால் உள்ளூரில் 2000 பேரது வேலைவாய்ப்பு அபாயத்தில் உள்ளது. இவ்வாறாக சீன அபாயங்கள் இலங்கையை துரத்த உள்ளூரில் தனக்குரிய அபாயங்களை உருவாக்க ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே முயன்று வருகின்றார். அதன் அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கம் இல்லையென்றால் சர்வகட்சி ஆட்சி என்ற வியூகத்தில் அவர் சில தந்திரோபாயங்களை நகர்த்தி வருகின்றார். நேற்று அவரது இறுதிக்கட்ட சந்திப்பு 11 சுயேட்சை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சம்பிக்க ரணவக்க தரப்புடன் இடம்பெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ரணிலின் இந்த வியூகத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர் சஜித் பிரேமதாசாவாகத்தான் தெரிகின்றது. ரணிலை பொறுத்தவரை அவரது தந்திரோபாயமான மூளை அண்மை காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு நெருக்கடியையும் தனக்குரிய வாய்ப்பாக பயன்படுத்த துணை புரிந்தது. இன்று அவர் அரசு தலைவராக வந்துவிட்டார். ஆனால் சஜித்தோ தனக்கு கிட்டிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிட்டு தனக்குரிய நெருக்கடிகளைத்தான் தற்போது சொந்தமாக்கியுள்ளதாக தெரிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் என நோக்கினால்
மீண்டும் சீன விடயத்தை தான் நோக்க வருகின்றது. அந்த வகையில் தாய்வானை முற்றுகையிட்டு சீனா நடத்திய 4 ராணுவ பயிற்சிகள் முடிவடைந்தமை தாய்வானுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை வழங்கக்கூடும். ஒருவேளை பெய்ஜிங் தனது ராணுவ பயிற்சிகளை நீண்ட காலத்திற்கு தாய்வானை முற்றுகையிட்டு தொடர்ந்திருந்தால் தாய்வான் தனது நிதி மற்றும் பொருளாதார ரீதியில் கடுமையாக முடங்க வேண்டி வந்திருக்கும். தாய்வானை பொறுத்தவரை அது உலகின் இலத்திரனியல் சந்தையில் மிகப்பெரிய வகிவாகத்தை கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக இருக்கக்கூடிய தாய்வான் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டால் அது உலகின் இலத்திரனியல் தொடர்பாடல் சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இந்த ஒத்திகைகள் மூலம் 48 மணி நேரத்தில் தாய்வானை ஒரு பிளிட்ஸ் கிரிக் பாணி தாக்குதலுடன் கைப்பற்றும் ஒரு திட்டத்திற்குரிய வியூகத்தை சீனா போட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவைப் போல உக்ரைன் மீதான நடவடிக்கையில் தலைநகர் கியேவை கைப்பற்ற எடுத்த முயற்சி சொதப்பிக் கொண்டதைப் போல தனது முயற்சிகளில் சொதப்பல்களை செய்ய சீனா தயாராக இல்லை. உக்ரைன் விடயத்தில் ரஷ்யா செய்த தாமதம் மேற்குலக எதிர்வினைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கியதால் தாய்வான் விடயத்தில் மேற்குலகம் முடிவு எடுப்பதற்குள் அதனை 2 ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் முழு படையெடுப்புடன் கைப்பற்றும் வகையில் பெரியதொரு திட்டத்தை சீனா வகுப்பதாக கூறப்படுகின்றது. தாய்வான் ஜலசந்தியில் தாய்வானுக்கு 12 தொலைவில் இந்த படையெடுப்பு ஒத்திகையை சீனா நடத்தியமை அமெரிக்காவுக்கும் தனது சக்தியை காட்டுவதற்குரிய வாய்ப்பாக அது உருவாகியுள்ளது. அதேபோல தாய்வானின் தற்பாதுகாப்பு பலத்தை முறியடிப்போம் என்ற செய்தியையும் அது வெளிப்படுத்தி இருந்தது. அதாவது சீனா தாய்வானை கைப்பற்ற முடிவு செய்தால் அது மின்னல் வேகமான 48 மணி நேர தாக்குதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கினால் நேற்று முன்தினம் பலஸ்தீனத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் பிரேக்கிங் டவுன் நடவடிக்கையில் இஸ்லாமிய ஜிஹாத் தளபதி தாய்சீர் அல் ஜஃபாரி கொல்லப்பட்ட நிலையில் அதே இஸ்லாமிய ஜிஹாத் குழுவைச் சேர்ந்த 2 உயர்மட்ட தலைவரான காலித் மன்சூர் நேற்று இஸ்ரேலால் பலியெடுக்கப்பட்டிருக்கின்றார். தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் காலித் மன்சூர் கொல்லப்பட்டார். தனது ஆபரேஷன் பிரேக்கிங் டவுன் நடவடிக்கை ஒரு வார காலத்துக்கு நீடிக்கும் என தற்போது இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. அண்மைய தாக்குதல்களில் 6 மற்றும் ஜிஹாத் ஆயுததாரர்கள் உட்பட 28 பலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளனர். 200 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 400 மேற்பட்ட உந்துகணைகள் காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.